வாழ்க்கையில நிறைய வாட்டி ஃபெயிலா இருக்கீங்களா? எஸ். ஸோ நீங்க உங்க பாதையில இருந்து விலகி போகலன்னு அர்த்தம். ஃபெயில் ஆகுங்க, நிறைய வாட்டி ஃபெயில் ஆகுங்க. பிகாஸ் ஒரு ஃபெயிலியர் தான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னா, உங்களையே அது வந்து ஒரு வைஸ் மேன் ஆக்காருங்க. ஸோ வாழ்க்கையில நான் நிறைய இடத்துல ஃபெயில் ஆயிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்கனால், உங்கள் பாதை சிங்க பாதை நினைச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிங்கம் வேட்டையாடும் போது கூட நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் கற்றுக்கும், எப்படி அட்டாக் பண்ணணும், எப்படி வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்துக்கு தெரியும். ஸோ வாழ்க்கையில் ஃபெயில் ஆகுறீங்களா, மோஸ்ட் வெல்கம் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஃபெயிலியர்லேருந்து கிடைக்கக்கூடிய சக்ஸஸில் தான் நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ டைரெக்டாக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா, அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகி அதுலேருந்து நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்களா, அதோட சந்தோஷமே வேறு. 24 people went for the job. 23 people were accepted. I was the only one guy. You will fail at some point in your life. Accept it. You must fail 100 times to succeed once. You have to fail in order to climb that ladder. If you don't fail, you're not even trying. Fail, pick yourself up, and fail again. Because without this struggle, what is your success anyway?